ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாஸ்மாக் ஓப்பன் பண்ணுறதுக்குண்டான ஆலோசனைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கிளப்பலாம். தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் அதிகமான காட்டி 10ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் வந்து முழு ஊரடங்கு வந்து அமல்படுத்தப்பட்டிருந்தது. அந்த முழு ஊரடங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா கடைகளுமே மூடியிருந்தாங்க, இன்க்ளூடிங் டாஸ்மாக்கும் சரி. இந்த டாஸ்மாக் மூடினால பார்த்தீங்க அப்படின்னா, மதுப்பிரியர்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து பாதிப்படைஞ்சிருந்தாங்க. அதனால் நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்க. அதுக்கப்புறம் ஆந்திரா இந்த சைடெல்லாமே வந்து படையெடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ப்ராப்ளம் வர்றங்காட்டி டாஸ்மாக் வந்து ஓபன் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை தான் வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாஸ்மாக் மூடுனால வருமான இழப்பு பார்த்தீங்க அப்படின்னா 2900 கோடி வந்து வருமான இழப்பு இருக்கு. அதனால வந்து இந்த இழப்பை வந்து சரி செய்யணும் அப்படிங்கறக்காக மதுவோட விலையும் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 3 நாளைக்கு முன்னாடி நியூஸும் போட்டிருந்தாங்க. இந்த நிலைமையில தான் வந்து அடுத்த வாரத்தில் வந்து 24ஆம் தேதியோடு வந்து லாக்டவுன் முடியுது. அப்படியே லாக்டவுன் கண்டினியூ ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் வந்து இந்த டாஸ்மாக் வந்து ஓப்பன் பண்ணலாமா அப்படிங்கிற ஆலோசனை தான் போயிட்டுருக்கு. அதுவும் வந்து காலையில் வந்து 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வந்து டாஸ்மாக் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற ஆலோசனையும் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரிய நகரங்களில் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்த ஆன்லைன் மூலமாகவும் வந்து இந்த மதுவை வந்து விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற ஆலோசனை நடந்துகிட்ருக்கு. இது எல்லாமே வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மதுப்பிரியர்கள்லாம் வந்து மது கிடைக்காதங்காட்டி சாராயம் அதுவும் இல்லாமல் வந்து சானிடைசர் இல்லை தவறான பழக்கங்கள் வந்து நிறையா பண்ணி அது மூலமாக வந்து உயிரிழப்புகள் வந்து நிறையா நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கள்ளச்சந்தையில் நிறைய பேர் வந்து மது விற்றுட்ருக்காங்க. இப்போ வந்து மது கிடைக்கல அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் வந்து நம்ம ஊரில் நிறைய இடத்துல வந்து கள்ளச்சந்தையில் மது விற்றுட்ருக்காங்க. இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் வந்து ஒரு 2 மணி நேரம் மட்டும், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டும் மது விற்பனை வந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆலோசனை நடந்துகிட்ருக்கு. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா தமிழ் 23 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.